மாணவ செல்வங்கள் உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுடைய இந்த கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்ற நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்றால் உண்மையே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, என்னுடைய மனதிற்கு நெருக்கமான நிகழ்ச்சி என்று சொல்லலாம். இங்கே மாவட்ட கழக செயலாளர் சுற்றுவசி சொன்னது போல தமிழ்நாட்டிலேயே அதிகமான கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்ற சட்டமன்ற உறுப்பினர் நான் என்று குறிப்பிட்டு பேசினார். அதில் ஒரு சின்ன திருத்தம், என்னை விட அதிகமான ஒருத்தர் கல்வி உதவித் தொகையை அதிகமாக அவருடைய சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு முழுக்க அவர் வழங்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். பள்ளி மாணவர்களுக்கு தலா 10,000 ரூபாயும் கல்லூரி மாணவர்களுக்கு தலா 20,000 ரூபாயும் என மொத்தம் 855 மாணவர்களுக்கு ரூபாய் 1,08,00,000 மதிப்பிலான கல்வி உதவித் தொகையை இன்றைய மேடையில் இங்கே வழங்கியிருக்கின்றோம். இப்படி நம் தொகையைச் சேர்ந்த 2,000 மாணவர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் கிட்டத்தட்ட 2,43,00,000 அளவுக்கு கல்வி உதவித் தொகையை வழங்கியிருக்கின்றோம். பேரு எம் வினோதினி, நான் ட்ரிப்ளிகேன்லேருந்து வரேன். அம்மா வந்து பூ விற்கிறாங்க, அதனால் வந்து என்னால் வந்து ஃபீஸ் கட்ட முடியல. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாததுனால கல்வித்தொகை கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். உதய அண்ணாக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ உதய அண்ணா, தேங்க்யூ ஃபார் தி ஸ்காலர்ஷிப். வான்மது முதலர் ஐயாக்கு நன்றி. எங்களுக்கு இவர் எம்எல்ஏவாக கட்சி நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். மாணவர்களாகிய நீங்கள் எந்த கெட்ட பழக்கத்தை பற்றி நோக்கி போகக்கூடாது. உங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், கல்வி. கல்வியோடு சேர்த்து விளையாட்டு, விளையாட்டு முக்கியம், உடற்பயிற்சி முக்கியம். கல்வி தான் உங்களிடத்திலிருந்து பிரிக்க முடியாத சொத்து. அந்த கல்வி உங்களுக்கு வந்து சேர்ப்பதற்கு நம்முடைய அரசின் சார்பாக, முதலமைச்சர் சார்பாக எப்பொழுதுமே ஒரு தாயாக, தந்தையாக நம்முடைய முதலமைச்சர் எப்பொழுதுமே மாணவர்களோட உடன் இருப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.